கார்த்திகைப்பூ மலரை அவமதித்து இலங்கை காலனி நிறுவனம் முல்லைத்தீவில் இளம்பெண் மரணம் கணவர் உட்பட மூவர் கைது வீடுபகுந்து கத்தி முனையில் கொள்ளை முல்லைத்தீவில் சம்பவம் ஜனாதிபதி தேர்தலை உரிய நேரத்தில் நடாத்த வேண்டும் ஜிஎல் பேரிஸ் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய விதிமுறைகள் மகிந்தவை தேடிச் சென்று சந்தித்து இந்திய உயர்ஸ்தானிகர் கிளிநொச்சியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரிப்பு மக்கள் உயிருக்கும் அச்சுறுத்தல் தீவிரமடையும் சீரற்ற வானிலை மாறு அறிவித்தல் வரை பொதுமக்களுக்கு கடும் எச்சரிக்கை இலங்கையில் உள்ள பிரபல காலனி நிறுவனம் ஒன்றின் காட்சியறையில் கார்த்திகை பூ பொறிக்கப்பட்ட காலணிகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ள சம்பவம் தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது குறித்த காலணிகள் கொழும்பு வெள்ளவத்தையில் உள்ள காட்சி விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கார்த்திகை பூவை அவர்கள் மனங்களை புண்படுத்தும் வகையில் காலனியில் பயன்படுத்தியமை வடிவமைப்பில் வேண்டுமென்றே உள்வாங்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு இந்த விடயங்களை எடுத்துச் சென்று உற்பத்தியில் இந்த சின்னத்தை தவிர்க்கவும் ஏற்கனவே காட்சி உள்ள குறித்த காலணிகளை மீளப்பெறவும் நடவடிக்கை எடுக்க தமிழர்கள் சார்பில் அரசியல் தலைவர்கள் முன்வர வேண்டும் என கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றன முல்லைத்தீவு முள்ளியவலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பூதன்வயல் கிராமத்தில் இளம் குடும்பப் பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவர் மற்றும் இரு பெண்கள் உள்ளிட்ட மூவரை முள்ளியவளை போலீசார் கைது செய்துள்ளனர் பூதன்வயல் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞனை பவுனியா ஆச்சிகுளம் பகுதியினைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளம் குடும்ப பெண் திருமணம் செய்து ஏழு மாதங்களாக வாழ்ந்து வந்துள்ளார் இந்நிலையில் நேற்று முன்தினம் இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கிணற்றில் குறித்த பெண் விழுந்து இறந்துள்ளதாக முறைப்பாடு செய்வதற்காக கணவன் போலீஸ் நிலையம் சென்றுள்ளார் இதன்போது போலீசார் வருகை தர முன்னர் அயலவர்கள் கிணற்றில் விழுந்த பெண்ணை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இருப்பினும் பெண் ஏற்கனவே உயிரிழந்து விட்டாரென வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இந்த சம்பவம் தொடர்பில் முள்ளியவளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருந்த நிலையில் நேற்று இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சடலம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது குறித்த பெண் கொலை செய்யப்பட்டுள்ளதான சந்தேகம் எழுந்துள்ளது இதனை அடுத்து முள்ளியவளை போலீசாரால் உயிரிழந்த பெண்ணின் கணவர் மற்றும் கணவருடன் வாழ்ந்து வந்த நெடுங்கணியினைச் சேர்ந்த மற்றும் இரண்டு பெண்கள் உள்ளிட்ட மூவரையும் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தும் நடவடிக்கையில் முள்ளியவளை போலீசார் ஈடுபட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டம் நட்டாங்கண்டல் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் நேற்று அதிகாலை வீட்டுக்குள் நுழைந்தவர்கள் கத்தி முனையில் நகைகளை கொள்ளையிட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது நாட்டாங்கண்டல் பகுதியில் உள்ள வீட்டுக்குள் நுழைந்து ஐந்து பேர் கொண்ட குழு வீட்டில் இருந்தவர்களை காட்டி வைத்துவிட்டு பணம் நகைகளை எடுத்து தருமாறு மிரட்டியுள்ளனர் வீட்டின் ஜன்னலை உடைத்து கொண்டு உள்ளே சென்ற கொள்ளையர்களில் ஒருவர் வாசல் கதவை திறந்த பின்னர் மற்றவர்கள் உள்ளுழைந்தனர் என்று வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார் வீட்டு உரிமையாளரின் பதினான்கு வயது மகனை கொலை செய்யப் போவதாக மிரட்டிய கொள்ளையர்கள் அந்த சிறுவனின் தாய் தந்தையின் கண்களை மூடிக்கட்டி மகனை நகைகளை எடுத்து தருமாறு மிரட்டியுள்ளனர் கொள்ளையர்களில் ஒருவர் பொலிசன் அடையாளப்படுத்தப்பட்ட டி ஷர்ட் அணிந்து வந்திருந்தார் என்றும் வீட்டின் உரிமையாளரை விசாரிக்க வேண்டுமென்று தெரிவித்தே உள்நுழைந்தார் என்றும் போலீஸ் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை கொள்ளையர்களால் வீட்டில் இருந்தவர்களின் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போதிலும் ஒரு மோட்டார் சைக்கிள் எரிபொருள் தீர்ந்த நிலையில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் உரிய நேரத்தில் நடாத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதியோ அல்லது நாடாளுமன்றமோ இந்த விவகாரத்தில் அழுத்தம் பிரயோகிக்க முடியாது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலா அல்லது ஜனாதிபதி தேர்தலா என்பது குறித்து மக்கள் மத்தியில் கேள்வி எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் எனினும் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடாத்தப்பட வேண்டியது அவசியமானது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை முழுமையாகவோ அல்லது பகுதி பகுதியளவிலோ பொது தேர்தலுக்காக பயன்படுத்த முடியாது என அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டுமாயின் ஜனாதிபதியினால் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார் பொது வாக்கெடுப்பின் மூலம் தற்போதைய ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கு அரசியல் சாசனத்தின் பிரகாரம் எவ்வித வாய்ப்பும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கட்சியின் தலைவரான மஹிந்த ராஜபக்சவும் இந்த அரசாங்கத்தின் பொருளாதாரக் கொள்கைகளை விமர்சனம் செய்வதாக எல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார் காட்டுநாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வருகை முனையத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வரும் புதிய விதிமுறைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த நடவடிக்கைகள் வாகன இயக்கத்தை சீரமைத்தல் பயணிகளின் வசதியை மேம்படுத்தல் மற்றும் திறமையான விமான நிலைய செயற்பாடுகளை பராமரித்தல் என்பவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன இதன்படி வருகை முனைய பகுதிக்குள் சாரதி இல்லாமல் வாகனங்களை நிறுத்துவது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் நிறுவன தலைவர் அதுல் கல்கட்டிய வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த விதி தனியார் கார்கள் வாடகை வாகனங்கள் உட்பட அனைத்து வகையான வாகனங்களுக்கும் பொருந்துவதோடு அனைத்து வாகனங்களும் பயணிகளை ஏற்றிச் செல்ல பொருத்தமான நேரத்தில் வாகன இடங்களிலிருந்து பிரத்யேகமாக வருகை முனைய பகுதிக்குள் நுழைய வேண்டுமெனினும் இந்த விதிமுறைகளை ஏற்காமல் செயற்பட்டு குறிப்பாக முப்பது நிமிடங்களுக்கு மேல் தேவையற்ற போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்துபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கான இந்திய இ ஹெச்இஸ் சந்தோஷ்ஜா முன்னாள் அதிபரும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான மஹிந்த ராஜபக்சவை அவரது வீட்டில் சென்று சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் விஜயராம உள்ள மஹிந்த ராஜபக்சவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது இலங்கையில் சமகால அரசியல் நிலைமை பொருளாதார வளர்ச்சி மற்றும் தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் உயிருக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக கல்மடு மக்கள் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கல்மடு நகர் ரங்கன் குடியிருப்பு பகுதியில் நேற்றைய தினம் மக்கள் குடியிருப்பு பகுதியில் காட்டு யானைகள் புகுந்துள்ளது மாலை ஆறு மணி தொடக்கம் அதிகாலை நான்கு மணி வரையான காலப்பகுதியில் மக்களால் வாழ்வாதாரத்திற்காக மேற்கொள்ளப்பட்டிருந்த தென்னை பலா மரவள்ளி வாழை போன்ற பலன்தர தரக்கூடிய நிலையில் பயிர்களை தினமும் பகுதியாக சென்று காட்டு யானைகள் அழித்து வருவதாக மக்கள் கவலை வெளியிடுகின்றனர் இதன் காரணமாக வீட்டிலிருந்து மாலை ஐந்து மணிக்கு பின்னர் வெளியிடங்களுக்கு சென்று வீடு திரும்ப முடியாத அச்சநிலை தோன்றியுள்ளதாகவும் வீட்டில் இருப்பவர்கள் வெளியிடங்களுக்கு செல்ல முடியாத நிலை தோற்றியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் காட்டு யானைகள் மக்களை துரத்தி வருவதாகவும் இதன் காரணமாக இரவு வேளைகளில் நித்திரையின்றி காட்டு யானைகளுக்கு காவல் காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கவலை தெரிவிக்கின்றனர் தென்மேற்கு பருவ பேச்சு நிலைமை காரணமாக நாடு முழுவதும் தற்போது நிலவும் மழை நிலைமையும் காற்று நிலமையும் மேலும் தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது அத்துடன் மேல் சப்ரகம்புவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வானிலை நிலவரம் தொடர்பில் நேற்று வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை எச்சரிக்கையை மீறி கடலுக்கு சென்று இரண்டு கடற் காணவில்லை என கடற்றொழில் மற்றும் நீரியல் வள தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை நாட்டை பாதித்துள்ள நிலையில் கடற்றொழிலாளர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையிலும் அவர்கள் கடலுக்கு சென்றுள்ளதாக கடற்றொழில் மற்றும் நீரியல் வள தெரிவித்துள்ளது